வணக்கம் நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் வரலட்சுமி விரதம் அற்புதமான இந்த வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்கள் செய்யக்கூடியது என்னென்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ரொம்பவே கோலாகலமாக நம்ம கொண்டாட போகிறோம் அந்த வெள்ளிக்கிழமையில் வரும் வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் கேட்ட வர வரங்கள் மட்டுமல்ல கேட்காத வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பால் அன்னை அப்படிங்கிறது உண்மை இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் நீடிப்பதோடு மட்டுமல்லாமல் செல்வம் தைரியம் வெற்றி அரசு பதவி குழந்தை பேரு கல்வி இது மாதிரி எல்லா வளங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை வரலட்சுமி விரதம் இருந்தா எண்ணற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல சகல செல்வாக்கத்தோடு வாழும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்கள் செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா அந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வரலட்சுமி விரதம் தோன்றிய புராண கதை பற்றி பத்திரலாம் மகத நாட்டில் குஞ்சினாபுரம் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்த பெண் சாருமதி அப்படிங்கிற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாங்க அவங்க தன்னுடைய கணவன் மாமனார் மாமியார் அப்படி எல்லோரையும் சாதாரண மனிதர்கள் போல கருதாமல் இறைவனாகவே கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தால் அப்படிங்கிறது உண்மை அவங்களுடைய மனப்பான்மை மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சியை அளித்தது அப்படின்னும் அவங்களுடைய அன்பான மனதை கண்டு மகாலட்சுமி தாயார் மகிழ்ச்சி அடைந்தால் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு நாள் கனவில் தோன்றிய மகாலட்சுமி தேவி என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களின் இல்லத்தில் நான் கண்டிப்பாக வசிப்பேன் அப்படின்னு கனவுல வந்து சொன்னாங்களாம் அந்த விரதத்தை கடைபிடிக்கும் வழிமுறைகளும் என்ன அப்படிங்கிறத சாருமதிக்கு எடுத்து உரைத்தாங்களாம் மகாலட்சுமி தேவி அதை மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லும் சிறப்பு மிகுந்த பணியையும் சாருமதிக்கு லக்ஷ்மி தேவி கொடுத்தாங்களாம் சாருமதியும் தேவியின் எண்ணியப்படியே அனைத்தையும் செய்து முடித்தாங்க அப்படிங்கிற கதையும் இருக்குது சாருமதி வரலட்சுமி விரதம் பல நன்மைகளை பெற்றாங்க அப்படின்னும் அதை கண்ட மற்ற பெண்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்க துவங்கினாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு அதன் காரணமாக தான் அந்த நாடே சுபிக்ஷம் அடைந்தது அப்படின்னும் கதை அந்த சாருமதி கடைப்பிடித்த அந்த வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிக்கும் பெண்கள் யாராக இருந்தாலும் அவங்க வீடு சுபிக்ஷம் அடையும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த வரலட்சுமி நோன்பு கடைப்பிடிப்பவர்கள் செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்ன செய்யக்கூடாத மிக மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பெண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வரலட்சுமி விரதம் இருக்கும் பொழுது வீடு அப்படிங்கிறது எப்போவுமே சுத்தபத்தமாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் வீடு அசுத்தமாக இருக்கவே கூடாது அப்படிங்கிறது முதல் விதிமுறை ரொம்பவே சுத்தமாக இருக்கணும் வீடு சுத்தம் தான் மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமானது அப்படிங்கிறதுனால இந்த விரதம் இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக வீட்டை சுத்தமாகவும் மங்களகரமாகவும் வைத்துக்கிட்டாவே மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமா பார்த்தோன்னா சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அன்றைய நாள் மறந்தும் கூட லேட்டாக எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுவது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது அது மட்டும் இந்த அற்புதமான நாளில் வாசலில் மா கோலம் போடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது வீட்டை நம்ம என்னதான் அலங்காரம் பண்ணி பூஜை பூஜரூமா அலங்காரமாக வைத்திருந்தாலும் கூட நிலை வாசலை நல்லா துடைத்து பெருக்கி மா கோலம் போடுவது அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அன்றைய நாள் பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்த பிறகு வாசல் தெளித்து கோலம் போடுவது அப்படிங்கிறது மகாலட்சுமியை வீட்டுக்கு கொண்டு வரும் ஒரு அற்புதமான செயலாகவே பார்க்கப்படுது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா வியாழக்கிழமை மாலையே வீடுகளை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னும் வெள்ளிக்கிழமை மறந்தும் கூட வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் பூஜைக்கு தேவையான பொருட்களை சுத்தம் செய்வது மஞ்சள் குங்குமம் வைப்பது இந்த மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை என்று செய்யக்கூடாது வியாழக்கிழமையே செய்து வைப்பது ரொம்ப ரொம்ப உத்தமம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா தலை குளித்துவிட்டு தலையை கட்டி கொண்ட பிறகு பூஜை செய்யணும் தலைவிரி கோலமாக அந்த பூஜையை செய்யவே கூடாது பூஜைக்கு தேவையான வேலைகள் செய்யும் பொழுதும் தலைவிரி கோலமாக பெண்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தலையை நல்லா காய வச்சு பின்னி ஒரு சின்ன அளவிலான புஷ்பத்தை தலையில் வைத்து கொண்டு தான் அந்த பூஜை செய்ய வேண்டும் புஷ்பம் இல்லாமல் பூஜை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா மனதில் ஒரு விதமான பக்தியோடும் சந்தோஷத்தோடும் நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா நம்ம எவ்வளவு ஒரு பூரிப்பாக இருப்போமோ அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் வரக்கூடிய அந்த அற்புதமான நாளில் பூரிப்போடும் சந்தோஷத்தோடும் அந்த பூஜையை செய்ய வேண்டும் நம்ம வாழ்வில் இருக்கும் பலவித பிரச்சனைகளை மனசில் நினைத்துக்கிட்டு கண்ணீரோடோ மனவேதனையோடோ நேர்மறை சிந்தனை இல்லாமல் எதிர்மறை சிந்தனையோடு இருப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடாத ஒரு விஷயம் செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு திருப்தியோட சந்தோஷத்தோட செய்யும் அந்த பூஜை நூறு சதவீத பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படும் தாமரை மலர் வில்வ மரம் துளசி செடி பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் கோலம் சந்தனம் வாழை மாவிலை தோரணம் வெற்றிலைப்பாக்கு திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இந்த மாதிரி மகாலட்சுமியின் பிடித்த பொருட்களான இந்த பொருட்களை கூடுமானவரை அன்றைய நாளில் பயன்படுத்தி மகாலட்சுமியை சந்தோஷப்படுத்தணும் இந்த மாதிரி பொருட்கள் எனக்கு கிடைக்கலையே மகாலட்சுமியின் கோபத்துக்கு நம்ம ஆளாயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி குழப்பமே எப்பவுமே மனசில் இருக்கக்கூடாது எது கிடைக்குதோ அதை வைத்து திருப்திகரமாக அந்த பூஜையை செய்வது அப்படிங்கிறது பெண்கள் செய்ய வேண்டிய மிக மிக ஒரு உன்னதமான விஷயம் இந்த ஒரு பொருள் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இல்லாமல் அந்த நாள் முழுவதும் எது கிடைத்திருக்கோ அதை திருப்திகரமாக வைத்து பூஜையை நிறைவு செய்வது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இந்த விஷயங்கள் கண்டிப்பாக பெண்கள் செய்யாமல் இருந்து வரலட்சுமி விரதத்தை மங்களகரமாக நிறைவு செய்யலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமாக அன்றைய நாள் பெண்கள் செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒவ்வொன்றா வரலட்சுமி விரத நாளில் புண்ணிய நதிகளில் நீராடலாம் அப்படிங்கிறது முதல் விஷயமாக பார்க்கப்படுது ஓராண்டு மகாலட்சுமி தேவியை வழிபாட்டுக்குரிய பலன்களை அந்த புண்ணிய நதிகளில் நீராடுவது அப்படிங்கிறது பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுனால வாய்ப்பு இருக்கிறவங்க புண்ணிய நதிகளில் நீராடி விட்டு அந்த வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ளலாம் வரலட்சுமி பூஜை தினத்தன்று சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து வணங்கினா நல்லது அப்படிங்கிறதுனால சில மங்கள பொருட்களையும் சேர்ந்து கொடுப்போம் வசதி உள்ளவர்கள் தாராளமாக அந்த பொருட்களை கொடுப்பாங்க அந்த மாதிரி பொருட்களை நம்மளால கொடுக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படாம மங்களகரமான பொருட்கள்னு பார்த்தோன்னா மஞ்சள் குங்குமம் கொடுத்து மன திருப்தியோட அந்த ஒரு பொருளை கொடுப்பதன் மூலம் மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அன்றைய நாள் மறக்காமல் அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம் சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லதாகவே பார்க்கப்படுது வரலட்சுமி பூஜையின் போது கண்டிப்பாக பெண்கள் பட்டுப்புடவை கட்டுவது அப்படிங்கிறது ரொம்பவே உன்னதமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதில் ஜரிகை இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த மாதிரி பட்டுப்புடவை அன்றைய முழுவத நாள் முழுவதும் அதை அணிந்து பூஜையை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது நெய்வேத்தியமாக சொல்லப்படும் பருப்பு வடை பாயாசம் கொழுக்கட்டை அப்பம் இட்லி இந்த மாதிரி எல்லா வகை வகை நெய்வேத்தியத்தையும் செய்ய முடிஞ்சால் தாராளமாக செய்து வைக்கலாம் அப்படி செய்ய முடியாதவங்க குறைந்தபட்சம் சர்க்கரை பொங்கல் பாயசமாவது நெய்வேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தோன்னா முடிந்தவரை தாமரை மலர் கொண்டு வரலட்சுமி தாயாரை பூஜிப்பது அப்படிங்கிறது பல கோடி புண்ணியத்தை பெற்றுத்தரும் ஒரு அற்புத விஷயமாக பார்க்கப்படுது மகாலட்சுமி தாயாரை மகிழ்விக்கும் இந்த விரதம் இருக்கும் பெண்கள் இந்த உலகத்தில் சகல போகங்களையும் பெற்று அனுபவித்த பின் வைகுந்தம் சேருவாள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை எல்லா சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமைகளிலும் மகாலட்சுமியை முறைப்படி பூஜிப்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் செல்வ செழிப்போடு ஆரோக்கியமாக வாழ்வார்கள் அப்படிங்கிறது உண்மை இந்த மகாலட்சுமி பூஜை வரலட்சுமி பூஜையை கடைப்பிடித்து பெண்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து மகாலட்சுமி தாயாரை மகிழ்வித்து சகல சம்பத்தோடு தன தானிய சம்பத்தோடு சௌக்கியமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்